எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்காக PS2 பார்க்குறதே தள்ளி போட்டு வந்தவங்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்காக PS2வை ஏற்கனவே பார்த்துட்டு வந்தவங்களுக்கும் இன்னொரு வணக்கம், ஸ்பெஷல் வணக்கம். இந்த பாட்டு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு புறநா நூலிலிருந்து ஒரு வரியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். உண்பது நாழி உடுப்பவை இரண்டு, அதாவது நாம நீர் வேலி, இந்த நீரால் சூழப்பட்ட இந்த உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்கிற ஒரு அரசன் இருக்கிறான்னு வச்சுக்குவோம். அவனாக இருந்தாலும் சரி, இல்லை இரவு பகல் தூக்கம் இல்லாமல் வேட்டையாடி சாப்பிட்றான்ல அந்த வேடனாக இருந்தாலும் சரி, உண்பது நாளி சாப்பிட்றது ஒரு வயிற்றுக்கு சாப்பிட்றது தான், உடுப்பவை இரண்டு, கீழே ஒரு துணி மேலே ஒரு துணி, அது போதும் மானத்தை மறைக்கிறதுக்கு. சரி, எதுக்கு சொன்னேங்கிறது அப்புறம் பார்ப்போம், பாட்டுக்கு வருவோம். இந்த பாட்டு, இந்த படம் வந்தப்போ கேசட் வாங்கி இந்த பாட்டு கேட்ட உடனே அவ்வளோ குதூகலம் எனக்கு. என்ன காரணம்னா, அடுக்கு சந்தம்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரே சந்தம் அடுத்தடுத்து வரும், சின்ன சின்ன ஆசை, வண்ண வண்ண பூக்கள், இந்த மாதிரி அடுக்கு சந்தம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, பொதுவாக அந்த சொல்லியே அடுத்து போட்டுருவாங்க. விஸ்வநாதன் ராஜா இவங்க காலங்களில் இது குறைவாக இருந்தது. அப்படியே இருந்தாலும் பார்த்திங்கன்னா வான் நிலா நிலா அல்ல, அந்த பாட்டே ஸ்பெஷலாக இருக்கும். அந்த பாட்டு முழுக்கவே ஒரு அத்திக்காய் காய் காய் எல்லாம் அந்த ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பின்னாடி 90களுக்கு பிறகு அந்த பாட்டு எளிமையாக போய் சேரணுங்கிறதுக்காக இந்த அடுக்கு சந்தை முறை வந்து ரொம்ப பிரபலமாயிருச்சு, மக்களும் விரும்பினாங்க, அதையும் ஒத்துக்கணும். அப்படி உச்சத்தில், அந்த அடுக்கு சந்தை முறை உச்சத்தில் இருந்தப்போ முதல் வரி ரெண்டாவது வரியிலேயே கவிஞர் வந்து அதை உடைக்கிறார். அந்த ஒரே சொல்ல ரெண்டு வாட்டி பயன்படுத்துகிறத, காதல் இதுதான் அதுதான், இதுதான் அதுதான், அடுக்கு சந்தந்தான், ஒரே சந்தந்தான், ஆனால் வேறு வேறு சொல்ல போடுறாரு. அடுத்த வரைக்கும் வந்தோம்னா, காதல் இதயம் எதையும் எதிர்பார்க்குமா, இதயம் எதயம் அப்படின்னு எனக்கு அது கேட்டோடனே அப்படி ஒரு குதூகலம், ஆட பாடுறா, ரெண்டு ஒரே சந்தத்துக்கு ரெண்டு வெவ்வேறு சொற்களை அடுத்தடுத்து போட்டு அசத்திட்டாரே அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்பயே ரசித்தேன். பாட்டை முதல் முதலாக கேட்டப்போ எனக்கு உண்டான அனுபவம் இது. சரி, பாட்டுக்கு வருவோம். இந்த பாட்டோட சுச்சுவேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லா நாலு பேர், நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்து ஒரு மோட்டார் ரூம், ஃப்ரெண்டோட வீட்டில் ஒரு மோட்டார் ரூமில் தங்கியிருப்பாங்க. அப்போ வந்து நமக்கு எளிமையான வாழ்க்கையே போதும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு காதலில் பாட்டு பாடுறாங்க. எளிமையான வாழ்க்கையை வேணும்னு எப்படி பாடணும், பிரம்மாண்டமாக பாடணும், எளிமையாக இருக்கணுங்கிறத பிரம்மாண்டமாக சொல்லணும். அதாவது இத்தாலியை பார்க்குறதுக்கு இட்லி கட்டி கொண்டு போன மாதிரி, இத்தாலி பிரம்மாண்டமாக இருக்கும், அங்கே பெரிய பெரிய அரண்மனைகள்லாம் இருக்கும், அழகாக இருக்கும் ஊர், அங்கே இட்லி கட்டி கொண்டு போய் பார்த்த மாதிரி எளிமையும் இருக்கணும், பிரம்மாண்டமும் இருக்கணும். அதான் இந்த பாட்டோட சுச்சுவேஷன். அநேகமாக இவர் பாட்டு மெட்டுக்கு தான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த பாட்டு முதல் வரியிலே பார்த்தா அந்த இதில் சொல்கிறாரு, முள்ளின் மீது காக்கை குஞ்சு தூங்கவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. அதை படுக்கிறதுக்கு போதும், அது அந்த முள் குச்சி இதெல்லாம் வச்சு தான் கூடு கிட்டது பறவைகள். ஆனால் 24 மணி நேரம் அந்த காக்கா குஞ்சோ இல்லை புறா குஞ்சோ எதுவோ ஒன்று எப்படி அதில் உட்காந்துருக்கு, அதுக்குள்ளே பஞ்சு இல்லை மெத்தை இல்லை. நமக்கு படுக்கிறதுக்கு ஒரு மெத்தை வேண்டியிருக்கு, தலைக்கு தலகாணி, இந்த பக்கம் ரெண்டு தலகாணி, இந்த பக்கம் ரெண்டு தலகாணி, இது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, ஆனவங்களுக்கு ஒரு பக்கம் தலகாணி இருக்காது, இப்படி இருக்குது. ஸோ ஆனால் அந்த முள்ளின் மீது காக்கை குஞ்சு தூங்கவில்லையா அப்படின்னு அந்த முதல் வரியில் அவர் சொல்கிறாரு. ரெண்டாவது வரிக்கு வந்தோம்னா, குப்பை மேட்டில் ரோஜா செடி பூப்பது இல்லையான்னு கேட்குறாரு. உண்மைதானே, விதை எங்கே விழுகுதோ அங்கே முளைச்சிரும், யோசிக்காது, இது பணக்கார வீட்டு தொட்டி, இது குப்பை தொட்டி அப்படின்லாம் பார்க்காம விழுகிற இடத்துல முளைச்சிரும். குப்பை மேனின்னு ஒரு மூலிகை செடி ஒன்று உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து நல்ல மருந்து புண்ணுக்கு, அப்புறம் அரிப்புக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா கேட்கும். அது உண்மையிலேயே குப்பை தொட்டி, குப்பையில் தான் இருக்கும், எங்கே குப்பையாக இருக்கோ அங்கே போய் தேடினா கண்டிப்பாக குப்பை மேனி கிடைக்கும். அந்த குப்பைங்கிற சொல்லுக்கு செல்வம்னு ஒரு, தமிழில் செல்வம்னு ஒரு பொருள் உண்டு. கன்னடத்தில் கூட பார்த்திங்கன்னா திப்பேம்பாங்க, குப்பை திப்பேம்பாங்க, திப்பசந்திரான்னு ஒரு ஏரியாவே இருக்குது பெங்களூரில், அங்கேயும் திப்பேன்னா இப்போ குப்பை, ஆனால் பழைய கன்னடத்தில் அதுக்கு செல்வம்னு தான் பேர், மொழி ஒற்றுமைகள் அந்த மாதிரி. குப்பையா இல்லைன்னா யாராவது போய் ஒரு நல்ல ஒரு மூலிகை செடிக்கு குப்பை மீனின்னு பேர் வைப்பானா, அவ்வளோ ஒரு நல்ல இதுக்கு திப்பசந்திரா குப்பை சந்திரான்னு எவனாவது ஒரு ஊருக்கு பேர் வைப்பானா? ஸோ அது செல்வம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். இன்னொன்று, இந்த குப்பை மேட்டில் ரோஜா செடி பூக்கவில்லையாங்கிறத கேட்கும்போது
எனக்கு ஒரு பழைய பாட்டு, நான் இப்படி தான் எதையோ சங்க இலக்கியம் கீழ்கணக்கு நூல்கள்னு ஏதோ நோண்டிகிட்டு இருப்பேன். அதில் ஒரு நான்மடிக்கடிகைன்னு ஒருத்தர் எழுதியிருக்கார் அந்த காலத்தில். அதை எடுத்து படிக்கும்போது அதில் ஒரு பாட்டு வருது. என்ன பாட்டு சொல்லுதுன்னா, கள்ளியின் வயிற்றில் அகில் பிறக்கும், அடுத்தது என்னது, மானின் வயிற்றில் ஒள் அரிதாரம் பிறக்கும், பெரும் கடலுள் பல்விளைய முத்தம் பிறக்கும். இது மூணு, அதாவது இந்த கள்ளியின் வயிற்றில் அகில், இந்த அகில் புகைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலத்தில், அது வாசனை பொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் மானினுடைய வயிற்றில் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு அரிதாரம், அதாவது கஸ்தூரின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கிடைக்குது. கடலுக்கு அடியில் தான் வந்து விலை மதிப்பே இல்லாத முத்து கிடைக்குது. அது மாதிரி அடுத்த வரியை போடுறார் அந்த பாட்டில், அறிவார் யார் நல் ஆள் பிறக்கும் குடிங்கிறார். ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல மனிதன் எந்த குடியில் பிறப்பான்னு யாரால் சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி கேட்குறார். அது மாதிரி இந்த குப்பை தொட்டி, இந்த குப்பை மேட்டில் ரோஜா செடி பூக்கவில்லையா. ஒரு ஒரு நல்லவன் எந்த இந்த குடியில் தான் பிறப்பான், இந்த குடியில் பிறக்க மாட்டேன்லாம் கண எங்கே வேண்டுமானாலும் தோண்டும். இதை இன்னொரு விதமாக சொல்கிறாங்க, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதும்பாங்க. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் அப்படின்னா, அந்த நதி வந்து இப்போ ஆறு, ஆறு ஓடும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நல்லா பிரம்மாண்டமாக சமவெளியில் ஓடும்போது அந்த ஆறு அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அது தொடங்கும் இடத்த பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப குறுகலாக எங்கேயோ உச்சியில், மலை உச்சியில் கரடு முரடான ஒரு இடத்துல தான் தொடங்கும். அதனால் நதி மூலம் பார்க்கக்கூடாது. ரிஷி மூலம் ஏன் பார்க்கக்கூடாது தெரியுமா? அவன் பண்ணாதத்தப்பெல்லாம் பண்ணியிருப்பான், எல்லாத்தையும் செஞ்சு முடித்து ஆண்டு அனுபவித்ததுக்கப்புறம் அவனுக்கு ஞானம் வந்துடும், ஐயோ ஐயோ இன்னும் இனிமேல் நம்ம நல்லவன் அப்படின்ட்டு ரிஷி அவர் நாளைக்கு மாறிடுவான். அதனால் அவன் பழைய கதையை தோண்டி திருவுணும்னு வச்சுக்காங்க, ரொம்ப கேவலமாக இருக்கும். அதனால தான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கு சொல்லுவாங்க. அடுத்து சரணத்துக்கு வருவோம் பாட்டில். காதல் வந்தால் காயலான் கடையும் கோலார் வயலாகும்னு வரி. இதில் ஒரு தனிச்சுவை இருக்குது. ஏன் தெரியுமா? இன்றைக்கி கோலார் வயலே ஒரு காயலான் கடை தான், உள்ளே தங்கம் எடுக்கலை, எடுக்கிறத நிப்பாட்டி ரொம்ப நாளாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா காயலாங்கடை பிஸ்னஸ்ஸு இன்றைக்கி செம காசு, நல்ல இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ், ஸ்கிராப் மெட்டீரியல் பிஸ்னஸ்ஸை விஷயம் வேலை தெரிஞ்சு பண்ணவெல்லாம் எங்கேயோ போயிட்டான். அது ஆனால் அவர் தெரியாம, அப்போ தெரியாமலே அவர் அதை எழுதி வச்சுட்டார் பாட்டில். காதல் காதல்னு எழுதியிருக்காரு, இங்கே காசுன்னு நம்ம மாற்றிக்கிற வேண்டியது தான் அந்த பாட்டு. அடுத்த வரி, அடுத்த வரி என்ன வரி? இது அது அழுகிவிட்ட மாம்பழத்துக்கு முன்னாடி வேற ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேனே, அதுதான் நான் எப்பவுமே மொபைல் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது இல்லை, அது ரொம்ப எல்லாரும் சொல்றது தான். அதனால அதில் இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டு இதில் ஐயோ எங்கே போச்சு, இங்கே தானே இருந்துச்சு. மரச்சுருள், அந்த மரத்தை சீவன்சி, இந்த இழை மரமிழைக்கும் சுருள் வந்து அந்த சுருளில் மலர்படுக்கை செய்வோம் அப்படின்னு அந்த பாட்டில் வரும். அதாவது இந்த பாட்டில் எளிமை இருக்குது, அழகு இருக்குது, பிரம்மாண்டம் இருக்குது. எப்படி தெரியுமா? மரம் இழைக்கிறோம்ல, இப்போ எங்கேயாவது வீட்டில் வேலை செய்யும்போது பார்த்துருப்பீங்க, ஏதாவது போட்டு அந்த இது சிப்ஸுக்கு போடுற மாதிரி தேய்ப்பாங்க, மரக்கட்டையை தேய்க்கும்போது கீழே அந்த சுருள் சுருளாக விழுகும். அது அப்புறம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க, அது எளிமை. அந்த மரச்சுருளை எடுத்து அதில் அப்படி மலர்படுக்கையாம், அது அழகியல்னு எடுத்துக்கணும். அப்புறம் மூணாவது, பிரம்மாண்டம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கள்ல, இன்றைக்கு நிலைமைக்கு இந்த மரச்சுருள், மரச்சீவல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் அதுக்கு விலை அவ்வளோ விலை காசு. அப்படி அதுக்கு மட்டும் இல்லை, இந்த மரத்தை வெட்டும்போது கீழே உதுறதில்ல தூசி, அந்த அந்த மரத்தூளுக்கு அவ்வளோ விலை. ஏன்னா அதில் தான் போட்டு இந்த பசையெல்லாம் போட்டு கலந்து பிளைவுட் தயார் பண்ணுறான். அந்த பிளைவுட வச்சு தான் இன்றைக்கி வருதில் கட்டில்கள் கடையில் வாங்குறோம்ல, படுக்கை மலர்படுக்கை செய்வோம்னு இருப்பாங்க கவிஞர். அதுதான் அந்த கட்டில்களை பூரா அதில் அந்த பிளைவுட்டில் தான், அதுதான் மரச்சுருளிலிருந்து கட்டிலுக்கு கவிஞர் எப்படி கொண்டு வர்றாருங்கிறத இப்படியெல்லாம் நான் விளக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்புறம் அடுத்து அடுத்த வரியை பார்த்தோம்னா, அந்த மாம்பழம், அழுகிவிட்ட மாம்பழத்தில் இரு வண்டுகள் நாம் அப்படின்றார். அதாவது எங்கே வேணாலும் இருக்கலாம், இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா எங்கே வேணாலும் இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், உண்மை தான் அது. இதுக்கு நான் கண்ணதாசனத்தை துணை கூப்பிட வேண்டியிருக்கு. ஒரு பழைய பாட்டு, சாவித்திரின்னு ஒரு பாடம், யாராவது கேட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா கூட எனக்கு தெரியாது.
யார் பவித்ரனா? பவித்ரன் இல்லை, பத் அந்த மலையாள டைரக்டர் பரதன். பரதன் அவர் எடுத்த படம். அந்த படம் அந்த காலத்தில் ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் ஆகி இந்த படம் ஓடலை. அதனாலேயே அந்த படத்தில் ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதி விஸ்வநாதன் மியூசிக்கு வாணிஜரம் பாடியிருப்பாங்க. வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தால் சீதைன்னு ஒரு பாட்டு கிடச்சதுன்னா தேடி கண்டுபிடிச்சி கேட்டு பாருங்கள். பரிதி கேட்டிருக்கீங்களா தம்பி? அடுத்து கேட்டு பாருங்கள், அடுத்த புக்கில் அதையும் சேர்த்துருங்க. என்ன அந்த பாட்டில் என்ன கதைன்னா, ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணு, அந்த வீட்டில் சாப்பாடு சரிவர இல்லை. ஸோ அதனால் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான்னா போகிற இடத்துலையாவது மூணு வேளை சாப்பிடுமேனு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு இங்கே வந்துருச்சு, கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு வந்துருச்சு. அதுவும் ஒரு வயசானவனை வேறு கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பிச்சிருப்பாங்க, எப்படியே சாப்பிட்டு பழச்சிக்கோ அப்படின்ட்டு. அங்கே வந்தாலும் அந்த பொண்ணு பாடுது, வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தாள் சீதையான். அந்த பாட்டுக்கு நடுவில் ஒரு வரி என்ன வருதுன்னா, இதுதான் உண்மையிலே இந்த பாட்டோட ஹைலைட்டான வரி. இதுவே சுகம் என்று இருந்து விட்டால் போதும், அதுவே சுகமாகிவிடும். அதாவது ஒரு சுகம் நமக்கு இவ்வளோ கிடைக்குதுன்னு வச்சுக்கிடுவோம், அதுதான் சுகம் அப்படின்னு நம்ம எல்லோரும் உண்மையிலே அப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது நமக்கு தெரியல. அந்த இதுவே சுகம் என்று இருந்து விட்டால் அதுவே சுகமாகிவிடும். ஏன் தெரியுமா? முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உலகத்தையே ஒரே குடையில் ஆட்சி பண்ணுற ஒரு மன்னன் இருக்கான்னே வச்சுக்குவோம், அவனுக்கு மூணு வேளை தங்க பஸ்பம் சாப்பிடக்கூடிய வசதி இருக்கும் கண்டிப்பாக. அதுக்காக அவனால் அள்ளி அள்ளி திங்க முடியுமா? அண்டாண்டாக தங்க பஸ்பத்தை போட்டால் திங்க முடியுமா? முடியாது, ஒரு வயிறு தான் இருக்குது. ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே, அவ்வளோதான் மேட்ரு. இந்த பாட்டிலையும் அந்த எளிமையை எப்படி எளிமையாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறத வேறு விதமாக பிரம்மாண்டமாக சொல்லியிருக்காங்க. அந்த இதை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார். ஏன்னா இதை அழகியலாகவும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமாகவும் சொல்லணுங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே எழுதும்போது இந்த மாதிரி பாடல்களுக்கு இப்படியான வரிகள் தான் பொருத்தமாக இருக்கும். அதை கவிஞர் வந்து மிக அழகாக செய்திருக்கிறார். இதான் என்னுடைய கருத்து இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும். கேட்டு சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு வாசக சாலைக்கு நன்றி.